இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், ஒரு பிரச்சனை தான். அதாவது நம்ம வீட்டில் அரிசி பானை, அரிசியை எங்கே வைக்கணும்? புராணத்தில் இருந்தே அரிசிக்கு மிக மகத்துவமான விஷயங்கள் இருக்குது. சரி, அதை எங்கே வைச்சால் சிறப்பு? இந்த அன்ன தரித்திரம் வராது. அரிசியை நீங்கள் சரியான மரியாதை கொடுத்து வச்சுருந்தால் அன்ன தரித்திரம் வராது. நான் சொன்னதுபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், ஒரு பிரச்சனை தான். அதாவது நம்ம வீட்டில் அரிசி பானை, அரிசியை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன, திருநங்கைகள் இருக்காங்க இல்லையா, திருநங்கைகளை வந்து ஒரு மரியாதைக்குரியவர்களாக பாருங்கள். எல்லோரும் அவங்கள ரொம்ப ஒரு கேவலமாகலாம் நிறைய இடத்துல பார்க்குறாங்க, கேவலமாக அவங்கள நடத்துகிறாங்க. அவங்க அப்படி கிடையாது, அவர்களும் மனிதர்கள் தான். அதனால் திருநங்கைகளை நம்ம அரவணைத்து கொள்வது என்பது ஒரு மனிதாபிமான ஒரு நல்ல செயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம். பொதுவாகவே வந்து அரிசி பானை, அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அரிசி. அதாவது சொல்லுவாங்க, காசு இல்லைனாலும் ஒரு கஞ்சாவது குடிச்சிக்கலான்னு சொல்லுவாங்க. அந்த கஞ்சி குடிக்கணுன்னா கூட நமக்கு அரிசி தான் வேணும், மீதி எதுவுமே தேவையில்லை. அரிசி பிரதானம், அரிசி கூட உப்பு, இவ்வளோதான். மீதி எந்த ஒரு பொருளும் தேவையில்லைப்பா. அப்போது இந்த அரிசிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் பெற்ற ஒரு விஷயம். புராணத்தில் இருந்தே அரிசிக்கு மிக மகத்துவமான விஷயங்கள் இருக்குது. சரி, அதை எங்கே வைச்சால் சிறப்பு? நிறைய பேர் அங்கங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் வேணால் மற்ற வீடியோவில் கவனித்து பாருங்கள். அரிசி கரெக்டாக முறையாக சம்பிரதாயப்படி எங்கே இருக்கணும்னா, சுவாமி ரூமில் தான் இருக்கணும். நம்ம சாமி படம்லாம் வச்சுருக்கிறோம் இல்லையா, சாமிக்குன்னு ஒரு ரூம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த ரூமில் தான் அரிசி இருக்கணும். அதுதான் கரெக்ட். இன்றைக்கும் பழைய வீடுகளில் அரிசி அங்கே தான் இருக்கும். அல்லது நம்ம அரிசி கடங்கு, அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம், இப்போ சொல்கிறோம் இல்லையா ஸ்டோரேஜ் ரூமு, அப்போ வந்து தானிய கடங்குன்னு சொல்லுவாங்க. தானியத்துக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், அதில் தான் அந்த மளிகை சாமானெல்லாம் வச்சுருப்பாங்க, அதில் அரிசி வச்சுருப்பாங்க, பிரதானமாக அரிசி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா சாமி ரூமில் இருக்கும். இப்போவும் நிறைய வீடுகளில் சாமி ரூமில் தான் அரிசி மூட்டையை கொண்டாந்து வைப்பாங்க. அப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் கூட போடலாம், ஆமாம் எங்கள் வீட்டில் அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோன்னு கூட சொல்லலாம். ஆக அங்கே தான் இருக்கணும். சரி, இப்போ நம்ம நிறைய வீட்டில் அங்கே வைக்கிறது இல்லை. எல்லாரும் எங்கே வைக்கிறாங்க தெரியுமா? எங்கே வைக்கக்கூடாதோ அங்கே தான் வைக்கிறாங்க. எங்கே வைக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம சிலிண்டர், அடுப்பு சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் நிறைய வீடுகளில் அரிசி மூட்டையோ அல்லது பானையோ அல்லது அந்த பிளாஸ்டிக் எதுலையோ அரிசியை கொட்டி வைக்கிறதுல வச்சிட்றாங்க, அங்கே வைக்கக்கூடாது. அரிசி அப்படிங்கிறது ஒரு தனி தானியம், இது அக்னி. எது நம்ம சிலிண்டர் அடுப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அக்னி. இந்த ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் வைக்கக்கூடாதுங்கிறது சம்பிரதாயத்துடைய ஒரு முக்கிய விஷயம் அது. ஆனால் எல்லோரும் அங்கே தான் வச்சுருக்குறோம். சரி, இப்போ என்ன பண்ணுறது, நமக்கு இடம் இல்லை, இடம் இருந்தாலும் மாற்றுங்க, வேறு அங்கேருந்து நகர்த்தி வேறு பகுதியில், அதாவது உங்கள் கிச்சனுக்குள்ளேயே வைக்கிறதுக்கு வேறு பகுதிகளில் எங்கேனாலும் நீங்கள் வைக்கலாம். சிலிண்டருக்கு கீழே, அடுப்புக்கு கீழே அதை வைக்கக்கூடாது, எங்கேயாவது நகர்த்திங்க. ஒரு வேளை எனக்கு இடமே இல்லை, அது பக்கத்தில் தான் வந்து இடம் இருக்குது அப்படின்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம், வேறு என்ன பண்ணாலும் அந்த இடம் வந்து சிறப்பு மிக்கதாக இருக்கும் அப்படின்னா, அந்த அரிசியை இப்போ வந்து நிறைய பேர் பிளாஸ்டிக் டப்பாவில் தானே கொட்டி வைக்கிறாங்க நிறைய பேர். அப்படி இல்லாமல் ஒரு பிளாஸ்டிக் டப்பா வச்சுக்கோங்க, உள்ளே வந்து ஒரு மண் பானை வச்சுக்கோங்க, ஒரு மண் பாத்திரம், நல்ல அகண்டமான மண் பாத்திரங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதில் வச்சுக்கலாம். அதாவது அந்த அரிசி போய் உள்ளே உட்காரது ஒரு மண் பாத்திரம், அது ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டுக்குள்ளே வச்சு கூட அதில் கொட்டலாம். அடுத்தது அந்த அரிசியை கொஞ்சம் எடுத்து நமக்கு வந்து உலக்கு, அதாவது அரிசி அளப்பாங்க பாருங்கள், இந்த படின்னு சொல்லுவோம் பாருங்கள், அதில் கொஞ்சம் வச்சு, இல்லை ஒரு பாத்திரத்தில் வச்சு சாமிக்கிட்ட வச்சுருங்க. சாமி ரூமில் அரிசி இருக்கட்டும், ஆல்டர்னேட்டாக நமக்கு இங்கே இருக்கட்டும். இப்படி வச்சுங்க, மண் பாத்திரத்துக்குள்ளே வச்சு வைங்க அரிசியை. அந்த அரிசிக்கு யோ அந்த சிலிண்டருக்கும் ஒரு ஒரு இடைவெளி வைங்க, ஒட்டி வைக்க வேணாம். அந்த ஒரு இடைவெளி இருந்தால் சிறப்பாக இருக்கும், நல்லதாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு தண்ணி கூடம் வைங்க. நம்ம நிறைய வீட்டில் அது வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த இதுக்கு கீழே தண்ணி குடம்லாம் வைப்பாங்க, அப்படி வந்து ஒரு தண்ணி குடம் வைக்கலாம். இப்போ தண்ணி குடமே இல்லை, எல்லாம் தண்ணி குடம்லாம் போய் கேனா மாதிரி அப்படி ஆகிப்போச்சு. இருந்தாலும் வைக்கலாம், ஒரு குளிர்ச்சியான சம்மந்தப்பட்டதை அதுக்கு பக்கத்தில் வைக்கலாம். அது நீங்கள் முடிவு பண்ணிங்க என்ன மாதிரி வைச்சால் சிறப்பு. நம்ம மண்பானையே போதும், மண்ணில் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுவே போதும். அது மாதிரி அரிசியை கொட்டி வைக்கிறது எதில் கொட்டி வைக்கணும் அப்படின்னா, இந்த மூங்கில் கூடையை வந்து பூசியிருப்பாங்க அப்போலாம், இந்த இது மாதிரி சாந்து ஒன்று செஞ்சு பூசுவாங்க, அதில் கொட்டி வைக்கலாம். அதை விட்டால் மண் பாத்திரத்தில் கொட்டி வைக்கலாம். அரிசியை கொட்டி வைக்கிறது அதுதான் கொட்டி வைக்கலாம். இதுக்கு அடுத்ததாக பீங்கான்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் கொட்டி வைக்கலாம். பிளாஸ்டிக்கில் கொட்டி வைக்கக்கூடாது, அது சிறப்பு கிடையாது. சம்பிரதாயத்தில் அதுக்கு ஒன்றும் சிறப்பான ஒரு விஷயம் இல்லை. இருந்தாலும் இன்றைய நிலைமைக்கு பார்த்தா வேறு வழி இல்லைன்னா பிளாஸ்டிக்கில் கொட்டி வைங்க.
ஏன்னா நமக்கு வந்து நான் சொன்ன பாருங்க, எவ்வளவு வறுமையாக இருந்தாலும் ஒரு கஞ்சி வச்சு குடிக்கணும்னா அதுக்கு அரிசி தான் பிரதானம். அரிசி தண்ணி உப்பு, இது அரிசி பிரதானமாகுது. தண்ணியும் உப்பும் பொதுவாக கிடச்சிரும், உப்பு வந்து நமக்கு விலை குறைச்சல் அந்த காலத்தில் இருந்தே. அதனால தான் கஞ்சியாவது வச்சு குடின்னு சொல்லுவாங்க. அந்த அரிசி எந்த அளவுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டு. அதாவது அன்ன தரித்திரம்னு ஒரு தரித்திரம் இருக்குது, இந்த அன்ன தரித்திரம் வராது. அரிசியை நீங்கள் சரியான மரியாதை கொடுத்து வச்சுருந்தால் அன்ன தரித்திரம் வராது. அந்த காலத்துலலாம் பணம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோன்னே ஒரு உழைச்சி வாங்கிட்டு வராங்க. நம்ம பணம் வாங்கிட்டு வந்தோன்னா அந்த பணத்தை எங்கே தெரியுமா ஃபஸ்ட்டு வைப்பாங்க? அரிசி பானைக்குள்ளே தான் வைப்பாங்க. இன்றைக்கும் கிராமங்களில் அரிசி பானைக்குள்ளே பணம் வைக்கிறதும் இருக்குது, நகை வைக்கிறதும் இருக்குது. அது மறைச்சி வைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது அரிசிக்கு அத்தனை மரியாதைகள் உண்டு. ஒரு பணம் வந்து அதுக்குள்ளே வச்சு எடுப்பாங்க. இன்றைக்கும் பணம் இருந்து அரிசி இருந்து சாப்பிட முடியாத நிலை உள்ளவர்கள் நிறைய. அதனால் நீங்கள் அரிசியை சுவாமி ரூமில் வைங்க, மூட்டையை வாங்கிட்டு வந்து அங்கே வச்சு தேவைக்கு இங்கே எடுத்துன்னு வந்து வச்சுக்கோங்க. இல்லையா, இந்த மாதிரி சிலிண்டருக்கு பக்கத்தில் அடுப்புக்கு கீழே தள்ளி வைங்க, ஒரு குளிர்ச்சியான இடமா வைங்க, அல்லது மண் பாத்திரத்தில் வச்சுருங்க. இப்படி இல்லை பிங்கான் பாத்திரம், இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இதை செய்யுங்க. இதை செய்தீங்கன்னா உங்களுக்கு அரிசினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், அன்ன தோஷங்கள், அன்ன தரித்திரங்கள், பசியினால் வாடக்கூடிய நிலை இதெல்லாம் வராது. இல்லைனா இதெல்லாம் வந்து நம்ம கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், சோறு சாப்பிட்ற நிலையை மாற்றிடும். நம்ம சில கல்யாணத்தில் போய் பாருங்கள், நீங்கள் உட்காருவீங்க, இது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும், முன்னாடி அளவு வரைக்கும் சாதம் வர நமக்கு வராது, அடுத்த 10 நிமிஷம் ஆகும். சரி, சாதம் காலியாகி போச்சு, அவன் ரெண்டாவது கொண்டு வரல, அவன் சாதமே போட்டுக்கினே அதில் அவன் பாத்திரத்துலேயும் சாதம் இருக்கும், தோ 1 நிமிஷம் போய் அந்த பக்கம் போட்டுருப்பான். இது நீங்கள் வந்து ஒரு விளையாட்டாக எடுத்துக்கூடாது, சரிப்பா அப்படின்னு கிடையாது. இதுக்கு பேர் அன்னதோஷம்னு பேர். அடுத்தது அங்கேருந்து வருவான் சாதம் எடுத்துக்கினு, நம்மளை விட்டுட்டு அடுத்த இலையிலேருந்து போயினே இருக்கும். இது ரியலாக உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் பாருங்கள். அன்னதோஷம் இருந்தால் இப்படி இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த அரிசியை மதிப்பு இல்லாமல் வச்சுக்கிறது தான் காரணம். அரிசியை காலால் மிதிக்கிறது இதெல்லாம் இருந்தால் அன்னதோஷம் வந்துவிடும். நான் சொன்னதுபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339958166